எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கவுனி அரிசி நல்ல சத்துள்ள அரிசியை வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போறோம். இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்றோம். சர்க்கரை கண்ட்ரோல் போடு, நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு. செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்க, இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இந்த டம்ளர்ல அளந்துக்கலாம். இதுல வந்து சிகப்பு கவுனி அரிசி இருக்கு, இது நல்ல கருப்பா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா இதுல கொஞ்சம் சிகப்பா இருக்கு பாருங்க, இதுல வந்து கலக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல தான் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன். ரெண்டு மூணு கழுவு கழுவி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் நைட்டு நேரம் நைட்டு ஊற வைக்கிறேன், காலையில் செய்கிறதுக்கு. இது வந்து எப்படியும் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும், அப்போ தான் நல்லா ஊறி நல்லா வேகும், இல்லைன்னா ஊறாது. அதனால் நான் இப்போ நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம். இப்போ நம்ம நைட்டு அரிசி ஊற வச்சோம், நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இது வந்து நல்ல கெட்டியான அரிசி, அதனால தான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவுமே ஊற வச்சிடணும், அப்போ தான் நல்லா ஊறி வரும். அதுக்காகத்தான் இந்த அரிசியில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரம்பரியமாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் இந்த ஒரு அரிசி ரெசிபி. எங்கூர்லலாம் இதை வந்து வெள்ளாமை போடுவோம், மாதிரிலாம் விவசாயம் பண்ணுவோம். நாங்கள்லாம் வயலில் நாங்கள் நடுவோம், நட்டோம்னா அவ்வளோ நல்ல கொலப்படையாக தொங்க, இவ்வளோ ஒரு கொலை அப்படியே, அதாவது அந்த கருது வந்து இப்படி வந்து வளைஞ்சு நிற்கி தொங்கும். நாங்கள் வரப்பில் நடந்து வரணும்னா வரப்பில் அப்படியே வந்து அப்படி படுத்துருக்கோம், அந்த கருது அந்த மாதிரி விளையும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய வேலை, வெள்ளாமை போட்டு அதுக்கு நிறைய செலவு பண்ண முடியாது. நிறைய அப்போல்லாம் உரம் போட மாட்டாங்க, அதாவது குப்பை தலை இந்த மாதிரி தான் போடணும். குப்பை அடிக்கணும் நிறைய, எங்கெங்கேயே போய் தலையெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்து போடுவோம், எல்லா தலையும் அறுத்துக்கிட்டு வந்து போடணும். அதனால் அவ்வளோ ஒன்றும் விளைமை போட மாட்டாங்க. இது விவசாயம் பண்ணுறதில்லை, இதுக்கு அவ்வளோ உரம் இல்லாமல் அவ்வளோ இயற்கையான உரமாக போடுவாங்க. அதனால் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்து இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். இப்படி பிடிச்சி அமைக்க பார்த்தீங்கனாலே உடையும், இது அமைக்கி பாருங்கள் உடையாது பாருங்க. இப்போ நல்லா ஊற வச்சாங்க பாருங்கள், என்ன பழமாக அமுக்குனாலும் உடையலை பாருங்கள். இதை நம்ம பிச்சோம்னா சடக்குன்னு தான் உடையணும், அந்த அளவுக்கு நல்லா சக்தி வாய்ந்ததாக இருக்கும், அவ்வளோ கடுசாக இருக்கும் அந்த அரிசி. அதனால் ஃபஸ்ட் நாளே நீங்கள் ஊற வச்சிடணும். அந்த காலத்தில் சாப்பிட்டவங்களாம், இந்த அரிசியை சாப்பிட்டவங்களாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 வயசு எழுதி வாழ்ந்துருக்குறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணிடும். கல்லீரல், நுரையீரல் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இதை வந்து சாப்பிடணும், அதெல்லாம் சரி பண்ணிடும். சர்க்கரைக்காரவங்களுக்கு சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அரிசியை நல்லா சாப்பிடலாம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை செய்யுங்க. இப்போ இதை வந்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். இன்றைக்கி இது வேக வச்சு தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஞ்சி கொடுத்துட்டு மீதி எடுத்து நான் அல்வா செய்ய போகிறேன். ஏற்கனவே நைட்டு 4 வாட்டி நல்லா கழுவி தண்ணியை இழுத்து விட்டுட்டு வச்சுருக்குறேன். இது சுத்தமான தண்ணியாக இருக்குது, இந்த தண்ணியை வச்சு தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியை எடுத்துக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். அதாவது நீங்கள் அரிசி எதில் எடுத்தீங்களா அதில் 1:3 விடணும். நீங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி, ஏன்னா நல்லா விசில் விட்டு வேகணும்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் சில பேர் 3 ஊற்றுவாங்க, 3 ஊற்றிங்கன்னா அடி பிடிச்சிரு கெட்டியாக இருக்கும். அப்புறம் 2வது பத்தலன்னா தண்ணி ஊற்றணும், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, நான் கஞ்சி எடுத்துக்க போகிறேன் இதில், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். இந்த மனம் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க, அந்த அரிசி ஊறுனது அவ்வளோ வாசனாக இருக்குது. மற்ற அரிசியிலலாம் அவ்வளோ வாசனை வராது, இந்த அரிசியில் தான் அந்த வாசனை வரும்.
இந்த மட்டையோட இருக்கிறதுனால அந்த மட்டை வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். இது 5-6 விசிலுக்கு மேலே வரணுங்க, 6-7 விசிலுக்கு உட விடலாம், நல்லாயிருக்கும். நல்லா வேகணும், வேகிறது நம்ம என்ன தான் நம்ம நைட்டெல்லாம் ஊற வச்சுருந்தாலும் காலையில் 6-7 விசிலு விட்டாலும் ஒவ்வொரு அரிசி வேகாது, அவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. அதில் எவ்வளோ பவர் இருக்குதுங்கிறது இந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த அரிசி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கருப்பாக இருக்குது வேண்டாம்னு நினச்சிடாதீங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ இது 7 விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். விசிலெல்லாம் போயிடுச்சு, பாருங்க 7 விசில் விட்டோம், வேகலை, நல்லா வெந்திருக்கணும். இது ஒவ்வொரு அரிசி சீக்கிரம் வேகும், ஒவ்வொன்றும் வேகாது. ஆனால் நம்ம வேக வச்சுருக்கையில் இவ்வளோ தண்ணி இருக்காது, நல்லா வெந்துருச்சுன்னா அந்த தண்ணி இருக்காது. இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது, 7 விசில் விட்டு இவ்வளோ தண்ணி இருக்குது, இன்னும் வேகலை. மறுபடியும் ஒரு 3 விசில் உடனே விட்டுக்கலாம். இப்போ புல்லா மறுபடியும் அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு, புல்லா விசில் போயிடுச்சு. இப்போ வெந்துருச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்க, இப்படி வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம நசுக்கும் போல நல்லா நசுக்கு போடணும் பாருங்க, இந்த மாதிரி நசுக்கு போடணும். இப்போ இதை கரண்டி வச்சு ஒரு நல்லா மசிச்சு விட்டுருங்க, இந்த மாதிரி சூட்டோட. இப்போ தியாவுக்கு ஸ்கூல் கொடுத்துட்றதுக்காண்டி கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு உடனே எடுத்துட்டேன். தியாவுக்கு ஆறணுங்கிறதுக்காண்டி இதை வந்து இப்போ நான் கஞ்சியாக கொடுக்க போகிறேன், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இதை ஆறினோடனே நீங்கள் உப்பு போட்டு இப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி பாலோ தயிரோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கூட பால் ஊற்றி கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே வேகையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா இந்த மாதிரி கலக்கிடுங்க, இந்த மாதிரி கலக்கிட்டு கொடுத்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சீக்கிரமும் சாப்பிட்டுருவாங்க. உனக்காகவே சீக்கிரமாக அடிச்சுட்டு வந்தேன் ஸ்கூலுக்கு போகிறேன். டேஸ்டா இருக்கா? பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல, பார்க்கா நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் கூட சாப்பிட்டாலே போதுண்டா, அவ்வளோ ஹெல்த்தியானது. ராய்க்குள்ள விட இது என்ன நல்லது, நல்ல இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்க்கணும். இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி, அதாவது சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சீனி தான் சேர்க்குறேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் தலை தட்டு அரிசி எடுத்தேன். தியாக்கு வந்து கொஞ்சம் போல் கஞ்சி எடுத்து கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு கிளம்பணுங்கிறக்காண்டி. அதனால் 1/2 டம்ளர் கொஞ்சம் கூட நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பத்தில் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம வெள்ளாமல் சர்க்கரை போட்டோன்னா லூஸ் ஆகிரும். முந்திரி திராட்சை வறுத்து போடுறது அது உங்கள் இஷ்டம், நாங்கள் போட மாட்டோம். அதனால் கொஞ்சமாக நெய் கூட தேவையில்லை, அந்த ஒரு வாசனையிலே நல்லா இருக்கும். அரிசியோட வாசம் இருக்குல்ல, அந்த அரிசியோட வாசத்திலே நல்லா இருக்கும். நம்ம அது வேணும்னா அப்படியே விட்டுக்கலாம், வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் நெய் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் வேணும்னா முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். நான் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டாமல் நெய் ஏலக்காய் பவுடர் மட்டும் போட போகிறேன். ஏலக்காய் பொடி உப்பு வந்து சுவைக்காக நம்ம அரிசி போடும்பொழுதே போட்டுட்டோம், அதனால் இப்போ தேவையில்லை. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, மத்த போட்டு நல்லா கடைஞ்சிக்கங்க. நான் அந்த மாதிரி தான் கடைஞ்சிருக்கிறேன், மத்த போட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சு சுட சுட கொண்டாந்து இலையில் வைப்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுட சுடவும் நல்லா இருக்கும், ஆறுனாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மத்த கரண்டியாக போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அவங்களால மசிக்க முடியல அப்படின்னு சொன்னால் மிச்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கேன் ஆற வச்சு, அதுக்கப்புறம் சர்க்கரை போடுங்க. நான் வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கிட்டேன், நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி தாங்க கொண்டு வந்து இலையில் வைப்பாங்க, வச்சோன்னா அப்படி கையை போட்டு ஒரு வழி வலிச்சு வாயில் வச்சா அப்படியே தேனாமிருதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. சர்க்கரைக்காரவங்களுக்கெல்லாம் பயமே இல்லை, சர்க்கரை போடாமல் கஞ்சியாக கொடுங்க. அதனால் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.